ஆஃப்சைடின் ஆண்டவர், ஆக்ரோஷத்தின் அதிபதி, கங்குலி என்னும் தன்னிகரற்ற தலைவன். பொதுவாக எந்த ஒரு கிரிக்கெட்டரின் கரியரை எடுத்து பார்த்தாலும் அதில் அவர்கள் எட்டிய உயரங்களும் சந்தித்த சரிவுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் கங்குலியின் சுயசரிதியில்தான் இந்திய கிரிக்கெட்டின் எழுச்சியே எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு பல கிரிக்கெட்டர்களின் சுயசரிதிகளில் தவறாது இடம்பெற்றுள்ள ஒற்றை பெயரும் அவருடையதே. இந்திய கிரிக்கெட்டின் அணுகுமுறையையே மாற்றிய அவர் அதற்கு புது முகத்தையும் முகவரியையும் கொடுத்தார். சூதாட்ட புகார் எனும் சுனாமியால் சரிந்து போன ஒரு சாம்ராஜ்யத்துக்கு மன்னனாக முடிசூட்டவே எவ்வளவு தைரியமும் துணிவும் வேண்டும். அவருடைய அந்த மனோதிடமும் இருமாப்பும் தான் இந்தியாவை உச்சங்களில் ஏற்றி அழகு பார்த்தது. எண்ணி பாருங்கள், பூஜ்யத்திலிருந்து கூட தொடங்கவில்லை அவர். எதிர்குறி மதிப்பிலிருந்துதான் கணக்கையே தொடங்கினார். ஆனாலும் சோர்ந்து விடவில்லை. நடக்குமா முடியுமா என்ற தயக்கம் அவரிடம் அணுவளவும் இல்லை. அவரை பொறுத்தவரை எடுத்த காரியம் முடிக்கும் வரை ஓய்ந்து உட்காரும் பழக்கம் இருந்ததில்லை. அந்த உந்துதல் தான் அவரை இந்தியாவின் ஒவ்வொரு மூலைக்கும் நிற்காமல் ஓட வைத்தது. சல்லடை போட்டு அலசி போருக்கு வீரர்களை தேர்ந்தெடுப்பதை போல ஒவ்வொருவராய் பார்த்து பார்த்து அணியில் சேர்க்க வைத்தார். அப்படி யுவராஜ் சிங், ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங், வீரேந்திர சேவாக், மகேந்திர சிங் தோனி, கைஃப், இர்பான் பதான், ஆஷிஸ் நெஹ்ரா, கௌதம் கம்பீர் என அவர் தேர்ந்தெடுத்த ஒருவர் கூட சோடை போகவில்லை. அதற்கு காரணம் திறமையான வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு என்பதில் அவருக்கு இருந்த உறுதிதான். அதிலிருந்து அவர் சிறிது கூட வளைந்து கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு போட்டிக்கான வியூகம் அல்ல, அவரது கேம் பிளான்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்குமான திட்டமிடலாக தொலைநோக்கு பார்வையுடையதாகத்தான் அவரது ஒவ்வொரு நகர்வுமே இருந்தது. ஹர்பஜனை பவுலிங் படையில் இணைத்தது கும்ப்ளே இல்லாமல் ஆஸ்திரேலியாவுடனான தொடரில் தொடரவே மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தது. உலகக்கோப்பை முடியும் வரையாவது அணியின் நலனுக்காக பவுலராக தொடருங்கள் என ஜவஹர் ஸ்ரீநாத்திடம் பேசி சம்மதிக்க வைத்தது என அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் இந்திய கணக்கில் வெற்றியை மட்டுமே பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தது. வழி நடத்துபவனை விட வழிகாட்டுபவனே சிறந்த தலைவன். அவனிடம் சுயநலம் இருக்காது, தனது சுயசாதனைகள் பற்றிய எண்ணமே இருக்காது. டீம் பிளேயராக அணியின் வெற்றி போதும், அதற்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயார் என்பதுதான் தலைவனது அடிப்படை பண்பு. அது கங்குலியிடம் நிரம்பி வழிந்தது. அதனால் தான் கோலோச்சிக் கொண்டிருந்த ஓபனிங் பொசிஷனை சேவாக்கு தாரை வார்த்து கொடுத்தார். கங்குலியின் இந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் இந்தியாவுக்கே ஹை ஸ்கோர்களை சேஸ் செய்யவும் செட் செய்யவும் வாய்ப்பளித்தது. உண்மையில் இது இந்தியாவுக்கும் சேவாக்குக்கும் சாதகமாக அமைந்ததை ஒழிய கங்குலிக்கு அது பாதகமாகவே அமைந்தது. அவரது ஸ்ட்ரைக் ரேட் சரிய ஆவரேஜும் அடி வாங்கியது. பின்னாளில் அணியில் அவரது இடத்தையே அது ஆட்டங்காண வைத்தது. ஆனாலும் தனது முடிவுக்காக ஒரு நாளும் அவர் வருந்தியதும் இல்லை, அதிலிருந்து பின்வாங்கியதும் இல்லை. நாளின் முடிவில் அது அணிக்கு நன்மையாகத்தானே முடிந்திருக்கிறது, அப்படியெனில் அதுதானே வேண்டும் என்பதே அவரது மனநிலை. 2002 இலங்கையோடு சாம்பியன்ஸ் டிராபியை பகிர்ந்து கொண்ட இந்தியா 2003 உலகக்கோப்பையை பைனல் வரை சென்று தவறவிட்டது. கோப்பைகள் கை நழுவியதுதான். ஆனால் மக்களிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கு சற்றும் குறையவில்லை. ஏனெனில் எங்கே முடித்தார் என்பதை விட எங்கிருந்து தொடங்கினார் என்பதுதான் அவர் மீதான மரியாதையை பல மடங்காக்கியது. உலகக்கோப்பைகளில் அவரது பெயர் எழுதப்படவில்லை எனினும் அவரது ஓய்வுக்கு பின் இந்தியா வாங்கிய கோப்பைகளில் கூட அவரது உழைப்பின் மிச்சம் இன்றும் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை மக்களை அவரை அதிகமாக நேசிக்க வைத்தது அவருடைய அணுகுமுறையும் ஆக்ரோஷமும் தான். அநியாயம் இழைக்கப்படுகிறது என நடுமைதானத்தில் அமர்ந்து அமைதி போராட்டம் நடத்திய அசாருதீனின் பாணியை பார்த்து பழகிய கண்களுக்கு அடுத்தவர்களை கலங்கடித்து பார்க்கும் ஆஸ்திரேலியாவின் கேப்டனையே டாஸ் போடுவதற்காக காக்க வைத்து பதிலடி கொடுத்த கங்குலி புதிதாக தெரிந்தார். அந்த ஆக்ரோஷம்தான் அவரை மக்களிடத்தே கொண்டு சேர்த்தது. என்னிடத்தில் வந்து என்னை தோற்கடித்து சட்டையை கழட்டி சுற்றுகிறாயா? தவறு செய்து விட்டாய், என்னிடம் நீ வம்பு வைத்துக் கொண்டிருக்க கூடாது, இதற்கான வழியை நீ திரும்ப அனுபவித்துதான் ஆக வேண்டும் என சொல்லாமல் சொன்னார். அவர்களிடத்துக்கே சென்று தோல்வியை பரிசளித்து பழி தீர்த்து ஃபிளிண்டாஃபுக்கு அவர் தந்த மருந்தின் சுவையை அவரையே உணர வைத்த அந்த தருணம்தான் கிரிக்கெட்டில் இந்தியா மீதான பார்வையையே மாற்றியது. அதன் பிறகு இந்தியாவுக்கு எதிராக ஸ்லட்ஜிங் எனும் ஆயுதத்தை பயன்படுத்தவே எதிரணிகள் துணியவில்லை. சக வீரர்களை அரவணைக்கவும் தெரியும், வம்புக்கு வந்தால் திரும்ப கொடுக்கவும் தெரியும். இதுதான் கங்குலியின் பாணி. சிங்கத்தின் குகைக்கே சென்று அதனுடன் சரிசமமாக சிம்மாசனமிட்டு அமர்ந்து அதற்கு இணையாக கர்ஜிக்கும் அழகிய திமிர் அவருடையது. இதுதான் இன்றளவும் தாதா என ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது. அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த பயம்தான் சூதாட்ட புக்கீஸ்களுக்கு அவரை அணுகும் துணிவு எங்களுக்கு இல்லை என்று சொல்ல வைத்தது. தோல்வியை ஒப்புக்கொண்டு அதனிடம் மண்டியிட்டு மடங்கி மூளையில் முடங்கி போகும் சராசரி மனிதன் அல்ல சௌரவ் கங்குலி. செயல் முடியும் வரை முட்டி மோதும் விடாது போராடும் போராளி. அவரது இதே எண்ணங்கள் இந்திய அணிக்குள்ளும் கடத்தப்பட்டதால் தான் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா தலைநிமிர்
திமிரத் தொடங்கியது. பயங்கொள்ளாதே, பின்வாங்காதே, எடுத்து வைத்த அடியில் உறுதியாயிரு, அடித்து வீழ்த்தி முன்னேறு. இதுதான் இந்திய அணிக்கு கங்குலி கற்றுத்தந்த பாலபாடம். அதற்கு முன்பு வரை இங்கிலாந்திலும் ஆஸ்திரேலியாவிலும் தோல்வியை தவிர்க்கவே இந்தியா போராடும். டிரா என்பதே பெரிய விஷயம். அப்படி இருந்த அணிக்கு வெற்றியின் விலாசத்தை தெரிய வைத்தவர் சௌரவ் கங்குலி. அதன் பிறகுதான் வெற்றி இந்தியாவுக்கு வழக்கமானது. இரும்பு மனிதராக சாத்தியமே அற்றதாக இருந்தவற்றை கூட இலகுவாக நடத்தி காட்டியவர்தான் சௌரவ் கங்குலி. அதுதான் அவரின் மீதான ரசிகர்களின் அபிமானத்தை ஆணிவேராய் ஆழமாய் பதிய வைத்தது. கங்குலியின் ஓய்வுக்கு பின் கிரிக்கெட் பார்ப்பதையே விட்டுவிட்டேன் என சொல்லும் அளவிற்கான ரசிகர்கள் அவருக்கு கிடைக்கவும், ஒரு சூப்பர் ஹீரோ அந்தஸ்தோடு அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருவதற்கும் இதுதான் காரணமாக இருந்தது. எவரஸ்டில் பல பேர் ஏறியிருக்கலாம், தடம் பதித்திருக்கலாம், கொடி நாட்டியிருக்கலாம், ஆனால் டென்சிங் நார்கேயின் மெய்டன் வெற்றி சிறப்பானதுதானே. அதே போல அதள பாதாளத்தில் கிடந்த அணியை தோளில் சுமந்து முதன் முதலில் உயரத்தில் உட்கார வைத்தது கங்குலியின் சாதனைதான். அதற்கு பிறகு வந்தவர்கள் பின்பற்றுவது அவரது கால் தடத்தைத்தான். அதுவும் அவருக்காக அவரே செப்பனிட்டு செய்த பாதையைத்தான். அணிக்காக மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த ஜாம்பவானுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் திரும்ப ஒரு முறை வந்தது. அறிமுகமான பின் சரியாக சோபிக்காமல் வெளியேறி ஒரு பெரிய இடைவெளிக்கு பின் திரும்ப வந்து நின்று அடித்த லாத் சதமே அவரது கிளாஸை காட்டியது. 25 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இன்னொரு வீரர் வந்து அந்த சாதனையை முறியடிக்க. லாட் சம்பவமே சாதாரணமானது எனும் வகையில் 6,000, 7,000, 8,000 ரன்களை ஒரு நாள் போட்டிகளில் அதிவேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையுடன் வலம் வந்து கொண்டிருந்தவருக்கு கேப்டன் எனும் முல்கிரீடம் வலுவை பல மடங்காக்கியது. விக்கெட் கீப்பராக டிராவிட் சாதிப்பார், ஓபனிங்கில் ஷேவாக் பொருந்தி போவார் என்றெல்லாம் பார்த்து பார்த்து செய்தவர் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடவில்லை. விளைவு, எந்த அணிக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தாரோ அந்த அணியில் அந்த இந்திய கிரிக்கெட்டின் சிற்பியை கேப்டனாக கூட இல்லை, குறைந்தபட்சம் வீரராக கூட தொடர முடியாமல் செய்யும்படியான திரைமறைவு வேலைகள் அரங்கேறின. போரில் புறமுதுகு காட்டாவிட்டாலும் முதுகில் குத்தப்படுவது வீரனின் வாழ்வில் சகஜம்தானே. கிரேக் சாப்பலால் வேதனைகளையும் மன வலிகளையும் சுமந்து சொந்த அணிக்கே அகதியாக மாற்றப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார். சுய பரிதாபப்பட்டு விட்டுவிட்டு போவதற்கு கோழை அல்லவே அவர், மாவீரன். நின்று போராடினார். உடைந்த சிறகுகளுடன் பறப்பது கடினம்தான், ஆனால் அது இயலாத காரியமில்லையே. அணிக்காக செய்ததை தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் தன்னை நிரூபிக்கவும் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. ரன்களை வெறித்தனமாக ரஞ்சி தொடர்களில் குவித்து அணிக்குள் திரும்பி வந்து தனது 2வது இன்னிங்ஸிலும் ஒரு வலம் வந்த பின்தான் விடைபெற்றார். எந்த கங்குலியை மெதுவாக பேட்டிங் ஆடுகிறார் வேண்டாம் என்றார்களோ அதே கங்குலிதான் 2007 டெஸ்டிலும் ஒரு நாள் போட்டிகளிலும் என 2 ஃபார்மட்டுகளிலும் 1,000 ரன்களுக்கு மேல் குவித்து 2,346 ரன்கள் எடுத்து அந்த ஆண்டின் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை தட்டிச் சென்றார். தன்னை ஒரு வருடம் வெளியே உட்கார வைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தனது பேட்டால் நிரூபித்தார். லாட் சம்பவத்திற்கும் இதற்கும் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் இடைவெளி இருந்தது. ஆனால் வயதோ சூழ்நிலைகளோ அவருக்கு தடையாக இருந்ததே இல்லை. அதீத தன்னம்பிக்கையின் ஆளுருவம் சௌரவ் கங்குலி. 7 ஃபீல்டர்களை ஆஃப் சைடில் நிறுத்தினால் கூட கேப்பில் பந்தை பவுண்டரிக்கு அனுப்பும் வல்லவராக இருந்தார் சௌரவ் கங்குலி. அதனால்தான் ஆஃப் சைடின் ஆண்டவர் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். ஸ்பின்னர்கள் ஓவர்களில் அவர் இறங்கி வந்து விட்டாலே பந்து சிக்சருக்கு சென்றிருக்கும் என பவுலர்கள் தலையை தூக்கி கூட பார்ப்பதில்லை. அந்த அளவுக்கு அதிரடிக்கு பெயர் போனவர் சௌரவ் கங்குலி. எந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படத்திற்கும் குறைவில்லாதது கங்குலியின் கதையும் பிசிசிஐக்குள் அவருடைய ரீ என்ட்ரியும். தோளில் வலுவேற்றாத அவர் சந்தித்த அவமானங்கள் அவரது மனதில் வலுவேற்றி இருக்க இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்றை முன்பு ஒருமுறை மாற்றி எழுதியவர் அதன் வருங்காலத்தையே நிர்ணயிக்கும் பிசிசிஐக்கே தலைவராக திரும்பி வந்தார். முதல் முறை கேப்டனான போது எந்த கோர்ட்டை அணிந்திருந்தாரோ அதே கோர்ட்டோடு அவர் பிசிசிஐக்குள் திரும்ப கால் எடுத்து வைத்த போது உனது விதியை முடிவு செய்பவன் நீ மற்றும் நீ மட்டும்தான், எவருடைய கைகளுக்குள்ளும் அது அடங்கி போவதில்லை என சொல்லாமல் சொல்லிக்காட்டினார் சௌரவ் கங்குலி. வாழ்வில் வெல்ல வேண்டும் என்னும் துடிப்பிருக்கும் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் இந்த சாம்பியனின் வாழ்க்கை உந்தி தள்ளும் உத்வேக விசை. கங்குலி, காலங்கள் கடந்த காவிய நாயகன்.